இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி, மதுரை சின்ன உடைப்பு கிராம மக்கள் குடியிருப்புகளை காலி செய்ய 23ஆம் தேதி வரை கால அவகாசமானது வழங்கப்பட்டிருக்கிறது. கிராம மக்கள் கோரிக்கையை ஏற்று ஒரு வாரம் கால அவகாசம் வழங்கிய அதிகாரிகள். வரை கால அவகாசம் வழங்கப்பட்டதை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. மதுரை சின்ன உடைப்பு கிராம மக்கள் குடியிருப்புகளை காலி செய்ய 23ஆம் தேதி வரை கால அவகாசமானது வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கிராம மக்கள் கோரிக்கையை ஏற்று ஒரு வாரம் கால அவகாசமானது அதிகாரிகள் தரப்பில் இருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. 23ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டதை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. மதுரை சின்ன உடைப்பு கிராம மக்கள் குடியிருப்புகளை காலி செய்ய 23ஆம் தேதி வரை கால அவகாசமானது வழங்கப்பட்டிருக்கிறது. கிராம மக்கள் கோரிக்கையை ஏற்று ஒரு வாரம் கால அவகாசம் வழங்கிய அதிகாரிகள். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தினேஷ் வழங்கலாம். தினேஷ், வணக்கம். கூடுதல் விவரங்கள். மதுரை மாவட்டம் சின்ன உடைப்பு பகுதியில் விமான நிலை விரிவாக்கத்திற்காக நில எடுப்பு பணியானது கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்தது. அந்த நிலையில் இன்று காலை 1000 மேற்பட்ட போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் குவிக்கப்பட்டு அந்த நில எடுப்பதற்கான பணிகள் நடைபெற்றது. அப்பொழுது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதை அறிந்து மக்கள் உடனடியாக போராட்டத்தில் இறங்கினர். அப்போது 5 மேற்பட்ட இளைஞர்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டில் ஏறி மண்ணெண்ணெய் ஊற்றி போராட்டத்தில் ஈடுபடும் என்று சொன்னதை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் தரப்பில் பேச்சுவார்த்தைக்கு வரப்பட்ட இந்த சக்திவேல் டிஆர்ஓ தலைமையிலான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்பொழுது உங்களுக்கு கால அவகாசம் தருகிறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. கால அவகாசம் 7 கொடுக்கப்பட்டு தற்போது அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருக்கும் அனைவரும் இறங்கி பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. 7 கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதையால் நம்ம 7 பிறகு என்ன என்பதை பார்ப்போம் என்று போராட்டக் குழுவினர் பேசி வருகின்றனர். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. தினேஷ், இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் ஆம்ரஷ் டிஷ்யூ தோதி ஷர்ட்ஸ்.